ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக. ஸ்ரீ மகாபாரதம் அத்தியாயம் 48. விராட்டனுடைய பிரம்மை. திரிகர்த்தாதிபதி சுஷர்மனை ஜெயித்து விட்டு விராட்டராஜன் தன் நகரத்துக்கு திரும்பினான். ஊர்ஜனங்கள் அவனை ஜெயகோஷங்களுடன் எதிர்கொண்டு வரவேற்றார்கள். அரசன் அந்தப்புறத்தில் உத்தரனை காணாமல் உத்தரன் எங்கே என்று கேட்க, அங்குள்ள ஸ்திரீகளும் மற்றவர்களும் அவன் கௌரவர்களை ஜெயிக்கப் போயிருக்கிறான் என்று மிக உற்சாகத்துடன் சொன்னார்கள். தங்கள் ராஜகுமாரன் அழகிய உத்தரன் உலகத்தையே ஜெயித்து விடுவான் என்பது அவர்கள் நம்பிக்கை. ஆகையால் அதை பற்றி அவர்கள் கவலை இல்லாமல் விராட்டனிடம் பேசினார்கள். அரசன் திடுக்கிட்டு என்ன நடந்தது என்று விசாரித்தான். முழு விவரம் தெரிந்தவுடன் மிகவும் பயமும் அடைந்தான். நபும்சகன் ஒருவனை துணையாக கொண்டு ஆபத்தான காரியத்தில் பிரவேசித்து விட்டான். என் அருமை புத்திரன் இதற்குள் இறந்தே போயிருப்பான், சந்தேகமில்லை என்று சொல்லி துக்கத்தில் மூழ்கினான். பிறகு மந்திரிகளை அழைத்து, சேனையை திரட்டுங்கள், உத்தரன் உயிரோடு இருந்தால் சென்று அவனை எப்படியாவது காப்பாற்றி கொண்டு திரும்புங்கள் என்று உத்தரவிட்டான். மிக வேகமாக ஒரு படையை முதலில் அனுப்பி உத்தரன் கதியை அறிந்து வரவும் கட்டளையிட்டான். தர்மபுத்திரனான கங்க சந்நியாசி விராட்டனை தேற்ற ஆரம்பித்தார். ராஜகுமாரனை பற்றி நீர் கவலைப்பட வேண்டாம். பிருகந்நளை சாரதியாக போயிருக்கிறாள். அவளை பற்றி உமக்கு தெரியாது. எனக்கு தெரியும். அவளை சாரதியாக கொண்டு தேரில் நின்று யுத்தம் செய்பவன் எவனும் நிச்சயமாக வெற்றி பெறுவான். சுசர்வன் தோல்வியடைந்தான் என்ற செய்தியும் இதற்குள் அங்கே எட்டி இருக்கும். கௌரவர்கள் திரும்பி ஓட்டம் பிடிப்பார்கள் என்று சொல்லி தேற்றினார். இதற்குள் உத்தரனால் அனுப்பப்பட்ட தூதர்கள் வந்து சேர்ந்தார்கள். உத்தரன் ஜெயித்தான், கௌரவ சேனை சிதறடிக்கப்பட்டது, பசுக்கள் மீட்கப்பட்டன என்று தூதர்கள் சொன்னது விராட்டனுக்கு வியப்பாக இருந்தது. அவன் நம்பவே இல்லை. அரசனே, சந்தேகப்பட வேண்டாம். தூதர்கள் சொல்லுவது உண்மையாகவே இருக்க வேண்டும். பிருகந்நளை சாரதியாக போனபின் வெற்றியை பற்றி சந்தேகமே இல்லை. உம்முடைய குமாரன் ஜெயித்து விட்டதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. தேவேந்திரனுடைய சாரதியும் கிருஷ்ணருடைய சாரதியும் யாருமே பிருகந்நளைக்கு சமமானதாக ஆக மாட்டார்கள் என்பது எனக்கு தெரியும் என்று யுதிஷ்டிரன் அரசனுக்கு சொன்னான். தூதர்கள் கொண்டு வந்த வெற்றி செய்தியை கேட்ட விராடன் மகிழ்ச்சி சாகரத்தில் மூழ்கினான். தூதர்களுக்கு ரத்னங்களும் தனமும் ஏராளமான வெகுமதியும் அளித்தான். ஊரை அலங்கரியுங்கள், நான் சுசர்மனை வென்றது பெரிதல்ல, ராஜகுமாரனுடைய வெற்றியே வெற்றி. எல்லா ஆலயங்களிலும் தேவார்ச்சனை செய்ய கட்டளை அனுப்புங்கள். ராஜவீதிகளில் கொடிகள் கட்டி மங்களவாத்தியம் கோஷிக்கச் செய்யுங்கள். என் இளஞ்சிங்கத்தை தக்க முறையில் எதிர்கொண்டு வரவேற்க எல்லா ஏற்பாடுகளும் செய்யுங்கள் என்றான். இவ்வாறு வெற்றியுடன் திரும்பி வரும் குமாரனை எதிர்கொண்டு அழைத்து வர மந்திரிகளையும் சேனையையும் கன்னிப் பெண்களையும் அனுப்பிவிட்டு விராடன் அந்தப்புறம் சென்று, சைரந்தரி, பாய்ச்சிகளை கொண்டு வா, கங்கரே, என் சந்தோஷத்தை பொறுக்க முடியவில்லை, விளையாடுவோம், வாரும் என்று சொல்லி அவனும் யுதிஷ்டனும் விளையாட உட்கார்ந்தார்கள். ஆடும்போது பேச்சும் நடந்தது. பார்த்தீரா, என் குமாரன் பூமிஞ்சயனுடைய சௌரியத்தை புகழ்பெற்ற கௌரவர்களை துரத்தி அடித்து விட்டான் என்றான். ஆம், உம் குமாரன் பாக்கியசாலி. அப்படி இல்லாவிட்டால் பிருகந்நளை அவனுக்கு தேர் ஓட்ட அமைந்திருப்பாளா? ராஜகுமாரன் அதிர்ஷ்டசாலி என்பதில் சந்தேகமே இல்லை என்றான் யுதிஷ்டிரன். என்ன நீர் நபும்சகனை பற்றியே திரும்ப திரும்ப உளர்கிறீர்? என் குமாரனுடைய ஜெயத்தை பற்றி நான் பேசும்போது இந்த அலியின் சாரத்தியத்தை ஒரு பெரிய விஷயமாக சொல்லுகிறீர் என்று விராட்டன் கோபமாக சொன்னான். அப்படி சொல்லலாகாது. பிருகந்நளை சாதாரணமானவள் அல்ல அல்லள் அவள் ஓட்டிய தேர் ஒரு நாளும் தோற்காது. அவள் நடத்தும் தேரில் நின்றவன் எதையும் செய்து முடிப்பான் என்று திரும்பவும் கங்கர் சொல்லவே அரசனுடைய கோபம் அதிகரித்தது. ஓய் பிராமணரே, இது மாதிரியே பேசாதேயும் என்று சொல்லி விராடன் ஆட்டத்துக்காயை எடுத்து யுதிஷ்டன் முகத்தில் எரிந்து கையை ஓங்கி வீசி கன்னத்தில் ஒரு அடி அடித்தான். யுதிஷ்டன் முகத்தில் காயமுண்டாகி இரத்தம் பெருக ஆரம்பித்தது. உடனே பக்கத்திலிருந்த சைரந்தரி தன் மெல்லிய உத்தரியத்தை கொண்டு காயத்தை துடைத்தாள். வஸ்திரம் நனைந்து போக அதை ஒரு பொன் கிண்ணத்தில் எடுத்து அதில் பிழிந்தாள்.
இது என்ன வேலை? இரத்தத்தை ஏன் கிண்ணத்தில் பிழிகிறாய் என்று கேட்டான் இன்னும் கோபமாறாத விராடன். அரசனே, சந்நியாசியின் இரத்தம் கீழே விழலாகாது. விழுந்தால் அந்த இரத்தத்தில் எத்தனை பிந்துக்கள் உள்ளவோ அத்தனை வருஷங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் மழை இல்லாமல் போகும். அதனால் இவ்வாறு கிண்ணத்தில் பிழிந்தேன். கங்கருடைய மேன்மை உமக்கு தெரியாது என்றாள். இதற்குள் வாயில் காப்போன் வந்து உத்தரனும் சாரதி பிருகந்தாளையும் வந்திருக்கிறார்கள். அரசனை பார்க்க விரும்பி வாயில் ராஜகுமாரன் நிற்கிறான் என்று சொன்னதும் விராடன் பரபரப்புடன் எழுந்து வரச்சொல் வரச்சொல் என்றான். யுதிஷ்டிரன் மெதுவாக துவாரபாலகனிடம் உத்தரன் ஒருவன் மட்டும் வரட்டும், பிருகந்தளை வரவேண்டாம் என்று ரகசியமாக சொல்லி அனுப்பினான். தன் முகத்தில் உண்டான காயத்தை அர்ஜுனன் பார்த்தால் கோபம் தாங்க மாட்டான். காயம் யுத்தத்தில் பட்டதாக இருந்தால் லட்சியம் செய்யவே மாட்டான். ஆனால் மற்ற விதமாக ஒருவன் தர்மபுத்திரனுக்கு செய்த அபவாதத்தை பொறுக்கவே மாட்டான். ஏதாவது விபரீதம் நேரிடும் என்று யுதிஷ்டிரன் இவ்வாறு செய்தான். உத்தரன் உள்ளே வந்ததும் விராடனை நமஸ்கரித்து கங்கரையும் வணங்கப் போனான். அப்போது அவர் முகத்தில் இரத்தப்பெருக்கை பார்த்து திகைத்தான். உத்தரனுக்கு கங்கர் யுதிஷ்டிர மகாராஜா என்பது தெரியுமல்லவா? அரசனே, இந்த மகானை யார் உபதிரவம் செய்தது என்றான். விராடன் அப்போது மகனை பார்த்து, புத்திரனே, உன் வெற்றியை கேட்டு மகிழ்ந்த நான் உன்னை பற்றி புகழ்ந்து பேசிய போது இந்த பிராமணர் உனக்கு தேரோட்டிய நபும்சகனை புகழ்ந்து உன் ஜெயத்தையும் வீரியத்தையும் குறைத்து பேசினார். அதை என்னால் பொறுக்க முடியவில்லை. இவர் அசூயைக்காரர், அவரை நான் அடித்து விட்டேன். இதை பற்றி என்ன என்றான். ஐயோ, பெரும் பழை செய்துவிட்டீரே. உடனே அவர் காலில் விழுந்து வணங்கி க்ஷமிக்கும்படி கேட்டு அவர் மன்னிப்பை அடைய வேண்டும். இல்லாவிட்டால் நம்முடைய குலம் வேரோடு அழிந்து போகும் என்று உத்தரன் பயமும் வருத்தமும் மேலிட்டு தகப்பனை கேட்டுக்கொண்டான். விராடனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. மனக்குழப்பமுற்று ஒன்றும் செய்ய தோன்றாதவனாய் நின்றான். உத்தரன் மறுபடியும் மிக வருந்தி வேண்ட விராடன் யுதிஷ்டிரனை வணங்கி பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். பிறகு, அப்பனே, நீ அல்லவோ வீரன். கௌரவ சேனையை எவ்வாறு வென்றாய், பசுக்களை எவ்வாறு மீட்டாய், எல்லாம் விவரமாக சொல்ல கேட்டு நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நடந்ததையெல்லாம் சொல் என்று விராடன் மகனை ஆலிங்கனம் செய்து உட்காரச் செய்து நடந்ததையெல்லாம் சொல்ல சொன்னான். உத்தரன், மகாராஜாவே, நான் எந்த சேனையையும் ஜெயிக்கவில்லை. எந்த பசுக்களும் என்னால் மீட்கப்படவில்லை. எல்லா காரியத்தையும் ஒரு தேவகுமாரன் செய்தான். அவனே கௌரவ படையை சிதறடித்தது. அந்த வீரனே பசுக்களை மீட்டது. நான் ஒன்றும் செய்யவில்லை என்றான். அந்த வீரன் எங்கே? அவனை கூப்பிடு. என் மகனை யமன் வாயிலிருந்து காப்பாற்றி தந்த அந்த வீரனை நான் என் கண்களால் பார்த்து மகிழ வேண்டும். என்னுடைய மகள் உத்தரையை அவனுக்கு தருவேன். நான் அவனை பூஜிக்க வேண்டும். அழைத்து வா என்று சொன்னான் அரசன். அந்த தேவகுமாரன் மறைந்து விட்டான். ஆனால் அவன் இன்றோ நாளையோ வருவான் என்று எண்ணுகிறேன் என்று சொன்னான் ராஜகுமாரன். இந்திரனுடைய மகனான அர்ஜுனன் தேவகுமாரன் அல்லவா? அவன் மறுபடி பிருகந்தளை உருவத்தில் மறைந்து விட்டதும் உண்மையே அல்லவா? விராடனுடைய ராஜசபை கூடிற்று. அரசனும் அரசகுமாரனும் அடைந்த வெற்றிகளை பாராட்ட நகரத்து பிரமுகர்கள் எல்லாரும் வந்து கூடி ஆசனங்களில் அமர்ந்தார்கள். விராடனுடைய ஜெயத்திற்கு காரணமாகிய கங்கன், சமையல்கார வல்லன், பிருகந்தளை, தந்திரிபாலன், தாமக்ரந்தி இவர்களும் சபைக்கு வந்தார்கள். ராஜகுமாரர்களுக்கென்று அமைக்கப்பட்ட சிம்மாசனங்களில் அவர்கள் உட்கார வைக்கப்பட்டார்கள். அரண்மனை குற்றேவலில் அமைக்கப்பட்ட இவர்கள் இவ்வாறு அரசன் சொல்லித்தான் சிம்மாசனங்களில் உட்கார துணிந்தார்கள் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆபத்தான காலத்தில் அரசனுக்கு அவர்கள் செய்த பேருதவியும் வீரச் செயல்களும் இவர்களுக்கு இதற்கு காரணமாக இருக்கும். அந்த வீரர்களை இவ்வாறு கௌரவிப்பது சகஜம் என்று நினைத்தார்கள். விராடராஜன் சபையில் பிரவேசித்தான். சந்நியாசி கங்கரும் சமையல்காரனும் குதிரைக்காரனும் மாட்டுக்காரனும் ராஜகுமாரர்கள் உட்கார வேண்டிய ஆசனங்கள் சுகமாக உட்கார்ந்திருப்பதை பார்த்து மறுபடியும் கோபாவேசமானான். கொஞ்ச நேரம் வாக்குவாதம் நடந்தது. பிறகு வேடிக்கை போதும் என்று பாண்டவர்கள் தாங்கள் யார் என்பதை சபையிலேயே வெளிப்படுத்தினார்கள். அனைவரும் வியப்பிலும் மகிழ்ச்சியிலும் பரவசமடைந்தார்கள். பாண்டவர்கள் ஐவரும் பாஞ்சாலியும் இவ்வளவு நாள் தான் அறியாமல் தனக்கு தொண்டு செய்து கொண்டு அரண்மனை சேவகர்களாக இருந்ததையும் தனக்கும் உத்தரனுக்கும் அவர்கள் செய்த பேருபகாரத்தையும் எண்ணி எண்ணி விராடன் மனம் பூரித்து, இதற்கு நான் என்ன கைமாறு செய்ய முடியும் என்று கங்கரை பன்முறை ஆலிங்கனம் செய்தான். தன் ராஜ்யம் முழுவதையும் யுதிஷ்டிரனுக்கு கொடுத்து மறுபடி அவனிடமிருந்து பெற்றுக்கொண்டான். தன்
மகள் உத்தரையை அர்ஜுனனுக்கு கன்னிகாதானம் செய்தே தீர வேண்டும் என்றும் சொன்னான். அர்ஜுனன், அது தகாது. உத்தரை என்னிடத்தில் நாட்டியமும் கானமும் கற்றவள். அவளுக்கு நான் ஆச்சாரியனும் தகப்பனும் போல் ஆவேன் என்று அவளை தன் மகன் அபிமன்யுவுக்கு விவாகம் செய்வித்து தனக்கு மருமகளாக்கிக் கொள்ள அங்கீகரித்தான். இதன் பின் துராத்மாவும் வஞ்சகனுமான துரியோதனிடமிருந்து தூதர்கள் வந்தார்கள். குந்திபுத்திரரே, துரியோதன ராஜா உம்மிடம் எங்களை அனுப்பியிருக்கிறார். தனஞ்சயனுடைய அவசர செயலால் நீர் மறுபடியும் காட்டுக்குப் போக வேண்டியவர் ஆனீர். 13 வருஷம் முடிவதற்குள் அவன் தெரிந்து கொள்ளப்பட்டான். ஆகையால் பிரதிஜைப்படி மறுபடி 12 வருஷகாலம் வனம் செல்ல வேண்டியது என்று தூதர்கள் யுதிஷ்டனிடம் சொன்னார்கள். தர்மபுத்திரர் சிரித்துவிட்டு, தூதர்களே, சீக்கிரமாக திரும்பிப் போய் துரியோதனரிடம் சொல்லுங்கள், பிரதிஜைப்படி 13 ஆண்டு தீர்ந்ததா இல்லையா என்பதை கணிதம் படித்த பாட்டனார் பீஷ்மரையும் ஜோதிடம் அறிந்தவர்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளச் சொல்லுங்கள். 13 வருஷம் பூர்த்தியான பின்னரே தனஞ்சயனுடைய வில்லின் ஒலி சத்ருக்களை நடுங்கச் செய்தது என்றார். இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது. சாந்தி சாந்தி சாந்தி.